வாசனை சீரக சம்பா நெல் வயலுக்கு கடலை புண்ணாக்கு கரைசல் தயார் செய்ய போகிறோம். 7 கிலோ கடலை புண்ணாக்கு 30 லிட்டர் தண்ணியில் 3 நாட்களாக புளிக்க வச்சு நல்லா கரைச்சிக்கிட்டோம். இது வந்து ஹியூமிக் அமிலம். இது வந்துட்டு நிலக்கரி மேலே படிஞ்சிருக்கிற ஒரு படிமம். இதையும் நம்ம நெல் வயலுக்கு விட போகிறோம். இந்த ஹியூமிக் அமிலம் நெல் வயலில் என்ன வேலை செய்ய போகுது அப்படின்னா, இது நெல் வயல் முழுக்க பரவிடும். கெட்டியாக இருக்கக்கூடிய தரையில் இருக்கக்கூடிய மண்களை பிரித்து விட்டுடும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நெல் வயலில் இருக்கக்கூடிய வேர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்யும். உதாரணமாக ஒரு அடி தூரம் வளர்ந்துருக்கிற வேர் 100 கிராம் சத்து எடுக்கும் அப்படின்னா, 2 அடி தூரம் வளர்ந்துருக்க வேர் 200 கிராம் சத்தை எடுத்துக்கும், நல்ல வளர்ச்சி அடையும். மண்ணை பிரித்து விடுற வேலையை இந்த ஹியூமிக் அமிலம் செய்கிறதுனால நீர் ஆழமாக போகும். நீர் ஆழமாக போகுது அப்படின்னா ஆக்சிஜனும் அதிகமாக ஆழமாக போகும். அப்போது உள்ளே இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் நல்லா வளர்ந்து அதுடைய கழிவுகளை வெளியேற்றும். அந்த சத்தையும் இந்த வேர்கள் உறிஞ்சி செழிப்பாக வளரும். ஹியூமிக் அமிலம் அப்படிங்கிறது பல வருடங்களாக மக்கி நிலக்கரியாக மாறும். நிலக்கரிக்கு மேலே இருக்கிற ஒரு படிமம் ஹியூமிக் அமிலம். இது நம்ம வயல்லையும் நடக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். கடலை புண்ணாக்கு கரைசலில் தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து.